August 2020 நடப்பு நிகழ்வுகள்ல இந்த பதிவுல நாம நியமனங்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது இது தகவலும் தகவல் சார்ந்த இடமும். வாங்க இன்றைய பதிவிற்குள் செல்லலாம். நியமனங்கள். தேசிய மாற்றுப்பாலினத்தவர் ஆணையத்தின் தெற்கு பிராந்திய பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? கோபிசங்கர். தேசிய மாற்றுப்பாலினத்தவர் ஆணையத்தின் தெற்கு பிராந்திய பிரதிநிதியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? கோபிசங்கர். இந்த ஆணையத்தின் தலைவர் சமூக நீதி அமைச்சர். இந்த ஆணையத்தில் உள்ள பிரதிநிதிகளாக கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு மற்றும் வடகிழக்கு பகுதியை சேர்ந்த ஒரு மாற்றுப்பாலினத்தவர் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அந்த வகையில் தெற்கு பிராந்திய பிரதிநிதியாக தற்போது நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் கோபிசங்கர் அவர்கள். புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்திய தேசிய பணப்பரிமாற்ற நிறுவனத்தின் துணை நிறுவனமான சர்வதேச பணப்பரிமாற்ற நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ரிதேஷ் சுக்லா அவர்கள். புதிதாக ஏற்படுத்தப்பட்டுள்ள இந்திய தேசிய பணப்பரிமாற்ற நிறுவனத்தின் துணை நிறுவனமான சர்வதேச பணப்பரிமாற்ற நிறுவனத்தின் முதன்மை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ரிதேஷ் சுக்லா அவர்கள். DRDOவின் தலைவர் யார்? ஜி சதீஷ் ரெட்டி. இவரின் பதவிக்காலம் தற்போது மேலும் 2 ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச பொருளாதார உறவுகள் தொடர்பான இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பிரமோத் பாசின். சர்வதேச பொருளாதார உறவுகள் தொடர்பான இந்திய ஆராய்ச்சி கவுன்சிலின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பிரமோத் பாசின். UPSCயின் தலைவர் யார்? பிரதீப் குமார் ஜோஷி. UPSCயின் தலைவர் யார்? பிரதீப் குமார் ஜோஷி. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் புதிய துணைநிலை ஆளுநர் யார்? மனோஜ் சின்ஹா. ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் புதிய துணைநிலை ஆளுநர் யார்? மனோஜ் சின்ஹா. இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? கிரீஷ் சந்திர முர்மு. இந்தியாவின் புதிய தலைமை கணக்கு தணிக்கை அதிகாரியாக அதாவது CAGயாக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? கிரீஷ் சந்திர முர்மு. தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வளத்துறை பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சுகுமார். தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வளத்துறை பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சுகுமார். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கௌரி. தமிழகத்தில் முதல் முறையாக 108 ஆம்புலன்ஸை இயக்கும் முதல் பெண் ஓட்டுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? வீரலட்சுமி. தமிழகத்தில் முதல் முறையாக 108 ஆம்புலன்ஸை இயக்கும் முதல் பெண் ஓட்டுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? வீரலட்சுமி. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தனிப்பட்ட செயலாளராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஹார்திக் சதீசந்திர ஷா. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தனிப்பட்ட செயலாளராக சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஹார்திக் சதீசந்திர ஷா. தெற்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை மருத்துவ இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? எம் ரவிக்குமார். தெற்கு ரயில்வேயின் முதன்மை தலைமை மருத்துவ இயக்குநராக பொறுப்பேற்றவர் யார்? எம் ரவிக்குமார். எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ராகேஷ் அஸ்தானா. எல்லை பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ராகேஷ் அஸ்தானா. உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? VSK கௌமுதி. உள்துறை அமைச்சகத்தின் சிறப்பு செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? VSK கௌமுதி. மேகாலயா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சத்யபால் மாலிக். மேகாலயா மாநில ஆளுநராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சத்யபால் மாலிக். கோவா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பகத்சிங் கோஷியாரி. கோவா மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? பகத்சிங் கோஷியாரி. SBI வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநர் யார்? அஸ்வானி பாட்டியா. SBI வங்கியின் புதிய நிர்வாக இயக்குநர் யார்? அஸ்வானி பாட்டியா. ஸ்ரீநகர் மத்திய ரிசர்வ் காவல் படையின் IGயாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சாரு சின்ஹா. ஸ்ரீநகர் மத்திய ரிசர்வ் காவல் படையின் IGயாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? சாரு சின்ஹா. இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஷேகர் கபூர். இந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி நிறுவனத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஷேகர் கபூர். பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆவிர் சர்க்கார். பிரஸ் ட்ரஸ்ட் ஆஃப் இந்தியா அமைப்பின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆவிர் சர்க்கார்.
இந்திய ஆட்டோமொபைல் தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கெனிசி ஆயுகா. இந்திய ஆட்டோமொபைல் தயாரிப்பாளர்கள் சங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? கெனிசி ஆயுகா. SIAM அதாவது சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ், இதன் தலைவராக கெனிசி ஆயுகா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். ரயில்வே வாரியத்தின் முதல் தலைவராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டவர் யார்? VK யாதவ். ரயில்வே வாரியத்தின் முதல் தலைவராகவும் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் நியமிக்கப்பட்டவர் யார்? VK யாதவ். உள்நாட்டு விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பின் அதாவது BCAS எனப்படும் பியூரோ ஆஃப் சிவில் ஏவியேஷன் செக்யூரிட்டியின் முதல் பெண் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? உஷா பாதி. உள்நாட்டு விமான போக்குவரத்து பாதுகாப்பு அமைப்பின் முதல் பெண் இயக்குனர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? உஷா பாதி. சிபியின் தலைவரான அஜய் தியோகியின் பதவிக்காலம் August 2020 எத்தனை மாதங்களுக்கு கூடுதலாக நீட்டிக்கப்பட்டுள்ளது? கூடுதலாக 18 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. செபி என்ற அமைப்பின் தலைவர் யார்? அஜய் தியோகி. கேபிட்டல் இந்தியா ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஹர்ஷ் பன்வாலா. கேபிட்டல் இந்தியா ஃபைனான்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஹர்ஷ் பன்வாலா. August 2020 மத்திய தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ராஜீவ் குமார். August 2020 மத்திய தேர்தல் ஆணையர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ராஜீவ் குமார். அவ்வளவுதான் இந்த பதிவு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. வீக்கே நோட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களது டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் மற்றும் முகநூல் பக்கத்திற்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மேலும் வீக்கே நோட்ஸ் எனப்படும் இந்த யூடியூப் சேனல்ல பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ள காணொலிகளில் இடம்பெற்றுள்ள குறிப்புகள் அனைத்தும் weekendnotes2020.blackspot.com அப்படிங்கிற எங்களது வலைப்பக்கத்திலையும் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டே வரோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அந்த வலைப்பக்கத்திலிருந்து குறிப்புகளை உங்களால் PDF ஆகவும் எடுத்துக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம்.